ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா டாட் காம் இப்போ ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரக்கப்பளவு வேர்க்கடல் பச்சை வேர்க்கடலை தாங்க சேர்க்கிறேன் உங்கள் கிட்ட வறுத்த வேர்க்கடல் அப்படியே சேர்த்துங்க இப்போ வேர்க்கடலையே நல்லா வறுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு பாசம் வந்ததும் இதோட கால் கப்பளவு பாதாம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு வர சேர்த்து வறுத்துக்கலாம் வேர்க்கடலை ஏற்கனவே நல்லா வருபட்டுருத்துங்க வரமிளகாவும் பாதாமும் சேர்ந்து லைட்டாக வருத்திங்கன்னா போதும் ரொம்ப கருகிடக்கூடாது இந்த அளவுக்கு லைட்டாக வறுப்பட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம் இது மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம் இது நல்லா ஆறணும் ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் ஆறாமல் சூட்டோடு அரைச்சோம்னா மிக்சர் ஜார்லே ஒட்டிக்கும் இப்போ நல்லாவே ஆறி எடுத்து ஆறின பிறகு நான் மிக்சர் ஜாருக்கு மாற்றுறேன் மாற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கொர கொரப்பாக இல்லாத அளவுக்கு இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு அரைபட்டிருக்கணும் இப்போ அரைச்ச மிக்ஸிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க எல்லாத்தையுமே மாற்றிட்டு இப்போ இதோட ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு நான் இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பால் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு சேர்க்குறேங்க சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு ஜீரக பொடி இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பொடி சேர்த்துங்க நல்லா சுவையாக இருக்கும் சேர்த்து இப்போ மாவோடு நல்லா கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து அதையும் மாவோட எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசையும் இல்லை அது மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு கெட்டியாக பிசைஞ்சுங்க இதில் நம்ம வறுத்து சேர்த்த வேர்க்கடலை பாதாம் பொடியும் சேர்த்தனால நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு ஊற வைக்கலாம் தேவையில்லை எண்ணெயும் சேர்க்க தேவையில்லை இந்த அளவுக்கு நம்ம மாவை நல்லா அழுத்தி சாஃப்டாக பிசஞ்சிக்கலாம் இப்போ பிசஞ்ச மாவுலேருந்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அந்த சைஸுக்கு உருண்டை எடுத்து உருட்டிக்கலாம் இது மாதிரி எல்லா மாவையும் உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இதை திரட்டுறதுக்கு மனை எடுத்துருக்கு அதில் கொஞ்சமாக கோதுமை மாவை தூவிட்டு உருண்டையை நல்லா கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து திரட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு பூரி சைஸுக்கு சின்னதாக திரட்டிக்கிங்க இந்த அளவுக்கு சின்னதாக திரட்டிவிட்டு இப்போ அதில் நடுவில் ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு சுற்றி மாவு மேலே தடவிக்கலாம் தடவிட்டு இப்போ மாவோடய ஓரங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம திரட்டினோன்னா நீண்ட நேரத்துக்கு சப்பாத்தி சாஃப்டாகவே இருக்குங்க நல்லா உப்பியும் வரும் இப்போ இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்து விட்டுட்டு கோதுமாவில் எட்டாக தூவிட்டு திரட்டிக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு இல்லை அந்த திக்னஸ்க்கு திரட்டிக்கலாம் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரியே நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸாக திரட்டிக்குங்க இப்போ இதை எடுத்து தவாவில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி மாவை எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்கேன் அதில் போட்டு ஒரு பத்து செகண்ட் ஆகட்டும் பத்து செகண்டுக்கு அப்புறம் திருப்பி போட்டு கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட தடவிக்கலாம் குழந்தைங்கள்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னமும் சாஃப்டாக இருக்கும் இந்த அளவுக்கு சுத்தீரும் தடவிக்குங்க தடவி திருப்பி போட்டு நல்லா ரெண்டு சைடும் வெந்து நல்லா உப்பி வருது பாருங்க இந்த சைடும் கொஞ்சமாக நீ தடவிக்கலாம் நல்லா ஓரங்கள்லாம் வெந்து செவந்து வந்ததும் எடுத்துடலாம் இது மாதிரியே மீதம் உள்ளதையும் போட்டு எடுத்துக்கலாங்க நம்ம எப்போவும் செய்கிற சப்பாத்தியை விட இது மாதிரி கொஞ்சம் புதுமையான சுவையில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்கும் இது கூட வெஜிடபிள் குருமா இல்லை காரச்சட்னி தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா அருமையாக சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்